எவ்வளவு அரிதா இருக்கிறது. என்னப்பா இந்த பணக்காரெல்லாம் பரலோகம் வர்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவரா இப்படி பேசுறாரு? ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன கலக்கம்னா, சீசர்களுக்குள்ள இயேசுவே கொஞ்சம் அவிசுவாசமா பேசுறது மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்றானுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவா பேசுறவரு, பாசிட்டிவா நினைக்கிறவரு, அவர் பேசுற வார்த்தை நெகட்டிவா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இந்த பணக்கார பசங்களாம் எப்படி போய் பரலோகம் வரப்போகிறானுங்களோ தெரியலையே அப்படின்னு பேசினோன்ன இவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இயேசுவா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மறுபடியும் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானாக இருப்பது தப்பல்ல. ஒரு மனிதன் பணக்காரனாய், வசதி படித்தவனாய், ஒரு மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருப்பது தவறு கிடையாது. இயேசு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும், ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தாலும், அதன் மீது நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து விடாதே. ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் உன்னை காக்காது, ஐஸ்வர்யம் உன்னை வாழ வைக்காது, ஐஸ்வர்யம் உன் ஆயுசு நாட்களை பெருகச் செய்யாது, ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வராது, ஐஸ்வர்யம் உனக்கு நீடித்த ஆயுளை தராது, ஐஸ்வர்யம் உன் வியாதிகளை நீக்காது, மறந்துவிடாதே. ஐஸ்வர்யம் ஒருபோதும் நித்திய ஜீவனை தராது, ஐஸ்வர்யம் ஒருபோதும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது. அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ எவ்வளவு வசதி படைத்தவனாய், எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும், நீ உன்னுடைய பணத்தின் மீது, உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மீது, உன்னுடைய செல்வத்தின் மீது நீ நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கையுள்ளவனாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.